ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல்லாவர வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னடா சும்மா வீடியோ போடணும் கேட்காதீங்க, ஏன்னா அங்கே வந்து வார வாரம் பார்த்தீங்கன்னா புது புது பொருளாக தான் இருக்கும். அதனால தான் அந்த வீடியோவை நான் போடுறேன். உங்களுக்கு பிடிக்கலனா கமெண்டில் சொல்லுங்கள், அடுத்த வாட்டி வேறு எதனா வீடியோ போடுறேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது. எலக்ட்ரிக் ஐட்டங்கள் வாங்கணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக போய் வாங்கலாம், ஆனால் நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். இது எல்லா வீடியோலும் நான் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு பொருள் வாங்கினா சரி பார்த்து வாங்குங்க, ரேட்டை வந்து அடித்து பேசுங்கன்னு கடைசியில் பார்த்தா நானே ஏமாந்து வந்தால் தான் சொல்ல முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஏன்னா இப்படிலாம் இருப்பாங்களா சொல்லி நான் நம்பவே இல்லை. ஏன்னா நான் ஏமாந்து வந்தால் தெரிஞ்சது ஓ இப்படியும் இருக்காங்க அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏ டு இஜட் எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். அந்த வீடியோலாம் சொல்கிறேன், நான் என்ன ஏமாந்து சொல்கிறேன் இந்த வீடியோலையே. இங்கே ஏ டு இஜட் எல்லா பொருளும் கிடைக்கும். இருந்தாலும் சரி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறத இப்போயும் சொல்லுவேன், நீங்கள் வாங்குகிற பொருள் எதுவாக இருந்தாலும் சரி ஒர்க் ஆகுதா பார்த்து வாங்க. இல்லை ஒர்க்கிங் ஆகலைனா நீங்கள் அவங்க சொல்கிற ரேட்டில் கண்டிப்பாக வாங்காதீங்க, ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கேட்டு வாங்குங்க. ஏன்னா நீங்கள் கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க ஒர்க்கிங்னா ஒர்க்கிங் சொல்லுவாங்க, ஒர்க்கு ஆகலைன்னா ஆகலன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சரி நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து வாங்குங்க, ஏன்னா நிறைய ஏமாற்றுவாங்க இங்கே. இதுதான் நான் சொல்ல முடியும். சரி நான் எதில் ஏமாந்தேன்னு சொல்கிறேன் வாங்க. அதாவது வீட்டுக்கு மிளகாய் தனியாக வாங்கலாம் சொல்லி நினச்சேன், சரி மிளகாய் மட்டும் வாங்குவோம் சொல்லி ஒரு நாலஞ்சு கடை பார்த்தேன். ஒரு கடையில் பார்த்திங்கன்னா 300 ரூபா போட்டிருந்தாங்க, வேறு ஒரு கடையில் பார்த்திங்கன்னா 250 சொல்லி போட்டிருந்தாங்க. சரி ஒரு கடையில் வந்து 200 ரூபா கிலோன்னு சொல்லின்னு இருக்கேன், ஒரு கிலோ வந்து அவ்வளோ ரேட்டு சொல்லி விற்றுருந்தாங்க. சரி வேறு கடையில் பார்த்தேன், அங்கே பார்த்தீங்கன்னா 2 கிலோ 200 ரூபா சொல்லி போட்டிருந்தாங்க. சரி மிளகாய் எப்படின்னு பார்த்தா மிளகாய் வந்து குறை சொல்ல முடியாது, ஓகே அப்படி தான் இருந்தது, ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது மிளகாய். சரி நானும் வாங்கினேன் 2 கிலோ வாங்குவோம் சொல்லி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க கேட்டாங்க சொல்லி அவங்களுக்கும் ஒரு 2 கிலோ வாங்கினேன். அப்புறம்தான் தெரிஞ்சது எனக்கு வந்து சின்ன டவுட் ஒன்று இருந்தது. சரி கல்லும் பார்த்தேன் 2 கிலோ இருந்தது, சரி வெயிட்டும் போட்டாங்க 2 கிலோ சொல்லி கொடுத்தாங்க, சின்ன ஒரு டவுட்டு. இருந்தாலும் சரி வாங்கிட்டோம், இதில் ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்தோன்னா தெரியுதுங்க அது வந்து ஒரு 2 கிலோலாம் இல்லை, 1 கிலோ 200 தான் இருந்தது. இது போல் நீங்களும் ஏமாறாதீங்க, மிளகாய் தனியாக தான் எது வாங்கினாலும் சரி கண்டிப்பாக அது வெயிட் கரெக்டாக இருக்கா பார்த்து வாங்குங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கல்லை வச்சு ஏமாத்துறாங்க, 2 கிலோ கல்லை வச்சுட்டு ஆனால் 1 கிலோ 200 தான் இருக்குது. அதாவது 1 கிலோவுக்கு சரி 2 கிலோவுக்கு 800 அடிக்கிறாங்க, இப்படி அடித்தா எப்படி? நீங்கள் அதுக்கு வந்து டைரெக்டாக சொல்லிடலாமே, 2 கிலோவுக்கு நீங்கள் 1 கிலோ 200 சொல்லி விற்றுருந்தாலும் வாங்கிக்கணும் போக போகிறாங்க. நீங்கள் இப்படி தான் ஏமாற்றி வாங்கணும், சரி விற்று தான் ஆகணும்னா இது ஒரு பொழப்பா. இந்த வீடியோ நீங்கள் அங்கே கடை போட்டுருக்கவங்களும் சரி யார் பார்த்தாலும் சரி இது போல் நீங்கள் ஏமாற்றாதீங்க, கஸ்டமர் வந்து உங்களை நம்பி தான் வந்து வாங்குகிறாங்க. நீங்கள் வந்து ஓப்பனாக இந்த ரேட்டு சொல்லிட்டு போயினே இருங்க, அவங்க வாங்கினா வாங்குவாங்க, வாங்கலைன்னா வாங்க மாட்டாங்க, ஓகேவா? அதுக்கு வந்து நீங்கள் ஏமாற்றி விற்காதீங்க. நான் பட்டது வந்து அதாவது நான் இப்போ 4 கிலோ வாங்கினேன், அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 1600 கிராம் இல்லை, அது 4 கிலோவுக்கு இவ்வளோ கம்மியாக இருந்தால் நீங்கள் இப்படி அடித்தா எப்படி? சரி ஓகே நானும் இதாக சொல்கிறேங்க, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி பார்த்து வாங்குங்க. ஏன்னா இது போல் யாரும் இருப்பாங்களா நான் நினச்சி கூட பார்க்கல, இது போல் விற்பாங்கன்னு. நான் வாங்கி ஏமாந்துட்டேன், நீங்களும் ஏமாறாதீங்க பார்த்து வாங்குங்க. இந்த சோபாலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க புதுசு தான், ஆனால் இருந்தாலும் சரி அவங்க வந்து சொல்லுவாங்க ரேட்டில் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்காதீங்க அவ்வளோ ரேட்டில் கொடுத்து. இது மிஞ்சி போனால் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வரத்துக்கே கொஞ்சம் தாங்கும் அவ்வளோதான், அதுக்கு மேலே தாங்குமா கேட்டிங்கன்னா டவுட்டு தாங்க அந்த சோபாலாம். ஆனால் நீங்கள் எலக்ட்ரிக் பொருள் அதாவது நீங்கள் பழைய பொருள் என்ன வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் வாங்கலாம், இங்கே ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது. அது நான் இதான் சொல்ல முடியும், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்து இந்த ஸ்பீக்கர்லாம் வாங்கினா கண்டிப்பாக போய் பாருங்கள், நிறைய பொருள் இருக்குங்க, நான் சொல்ல வேண்டியது இல்லை. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் தெரியும், அவங்களுக்காக நான் பொறுமையாக தான் எடுத்தேன் இந்த வீடியோ என்னென்ன பொருள் இருக்குன்னு. நான் கூட இந்த வீடியோ பார்த்தோன்னா நானும் ஐயோ இந்த பொருள் வாங்காமல் வந்துட்டோமே அப்படி சொல்லி ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் வந்து வீடியோ எடுத்ததுனால
அது கவர் பண்ணும்போது நான் கவனிக்கல, அது இல்லை கண்டிப்பாக நான் வாங்கின்னு வந்திருப்பேன். அது போல் பொருளை நிறைய இருக்குங்க. லேப்டாப்லாம் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான், ஆனால் ஒர்க் ஆகும் பார்த்திங்களா, டிஸ்பிளே டேமேஜாக இருக்கலாம், இல்லை சாஃப்ட்வேர் என்ன ப்ராப்ளம் ஆகலாம். அவங்க சொல்லுவாங்க 2500 சொல்லுவாங்க, நீங்களாம் அவ்வளோ ரேட்டெலாம் கொடுத்து வாங்காதீங்க, கண்டிப்பாக அவ்வளோ ஒர்த்து இல்லை. லேப்டாப் வாங்குற போல் இருந்தால் சொல்கிறேன். ஆ, சைக்கிள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸுங்க. புது சைக்கிள் பார்த்திங்கன்னா 2500 சொல்லி இருந்தது, செம்ம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வீட்டுக்கு பசங்களுக்கு எதனா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சைக்கிள் போய் பாருங்கள். ஆனால் அதுவும் பார்த்து வாங்குங்க. ஏன்னா சில இதெல்லாம் பழசு கூட பெயிண்ட் அடிச்சு கூட விற்கிறாங்க, பழசுலாம் 500 ரூபாய் 300 ரூபாயெலாம் விற்கிறாங்க. நானும் பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சா வாங்குங்க. போயிட்டு குட்டீஸ்லாம் கூட்டுன்னு போகாதீங்க, ஏன்னா அடிக்கிற வெயில் அப்படி இருக்குது, என்னாலேயே தாங்க முடியல, அவ்வளோ வெயில் வந்து அதிகமாக இருக்குது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுதேன், அந்த கஷ்டப்பட்டுதான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் வந்து ஷூட் பண்ணி லைட்டாக கூட எடிட் பண்ணலங்க. நான் அப்படியே சேர்த்து அப்படியே போடுறேன், எங்கே ஒரு கட்டிங்கே இல்லை. அப்படியே நான் எடுத்த வீடியோவை அப்படியே சேர்த்து வச்சு தான் உங்களுக்கு போடுறேன் தவிர, இல்லை இதெல்லாம் கட் பண்ணி போடுவோம் அப்படிலாம் இல்லை. இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 போகிறேன், ஏன்னா நிறைய லென்த்தாக இருக்குது, அவ்வளோ லென்த்தெலாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க இந்த வீடியோ. அதனால் உங்களுக்காக பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன் இந்த வீடியோவை. ஆனால் இங்கே பாருங்கள், நிறைய பொருள் இருக்குது, ஆனால் பொறுமையாக தான் காட்டியிருக்கேன், அவசரமே இல்லை. ஏன்னா இந்த வீடியோ நான் எடுக்கும் போது 2 ஹவர்கிட்ட ஆயிடுச்சு, ஏன்னா அவ்வளோ பொறுமையாக நிதானமாக எடுத்தேன் எல்லா வீடியோவும். சரி, நீங்களும் பார்க்கணும் இல்லைங்க என்ன பொருள் இருக்குன்னு. வர பொருள், இந்த பொருளாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போய் வாங்கலாம். அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பொறுமையாக காட்டுறேன். பழைய டிவிலாம் கிடைக்குங்க, பழைய டிவினாச்சு பிளாக் அண்ட் ஒயிட் டிவிலாம் இருக்குது, மினி டிவி எல்லாமே இருக்குது. இந்த ப்ளீட்ஸ் ஹோம் தேட்டர், அது ஹோம் தேட்டர்னா 2.1 போல் நல்லா தான் இருக்குது. 4000 ரூபா சொன்னாங்க, அவ்வளோ ஒர்க்கிங்காக தெரில, கேட்டால் ஒர்க்கிங் அப்படி சொல்கிறாங்க, ஆனால் நல்லா இருக்குது. அது ரேட் பார்த்திங்கன்னா இப்போ 16-17 கிட்டே வரும், அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த ப்ளீட்ஸ் ஹோம் தேட்டர். அது இல்லாமல் ப்ரொஜெக்டெல்லாம் இருக்குங்க, ப்ரொஜெக்டெல்லாம் கம்மியான ப்ரைஸ் தான். இந்த இருந்தாலும் ஒர்க்கிங்காக கேட்டிங்கன்னா அது எனக்கு என்னால் சொல்ல முடியலைங்க. நீங்கள் வாங்குற போல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. அங்கே செக் பண்ணதுக்கெலாம் இருக்காங்க நிறைய பேர், 30 ரூபா கேட்பாங்க, இன்வெர்டர்லாம் வச்சு இருக்காங்க, செக் பண்ணதுக்கு 30 ரூபா. ஆனால் கடைக்கார கேட்பாங்க, நீ செக் பண்ணி கூட வாங்கிக்கோங்க அப்படி சொல்லுவாங்க, வேணால் நீங்கள் செக் பண்ணி கூட வாங்கிக்கோங்க. இல்லை உங்களை செக் பண்ணி உங்களுக்கு ஒர்த்து இல்லைன்னு நினச்சிங்கன்னா 30 ரூபாவில் போச்சுன்னு நினச்சின்னு வந்துடுங்க, அவ்வளோதான். நீங்கள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி வாங்குங்க. அவ்வளோ இல்லை, நான் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து வாங்குற போல் தான் நீங்கள் செக் பண்ணக்கூட அவசியம் இல்லைங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் அதிகமாக ரேட்டு இருந்த பொருளாக இருந்தால் மட்டும் சொல்கிறேன், செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போய் அப்படி ஒர்க் ஆகலாம், நீ கடையில் கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம், ஒர்க் ஆகும். நிறைய பொருள் இருக்குது, வேணும்னா நீங்கள் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு நான் பொறுமையாக எடுத்துருக்கேன், நான் ரொம்ப பேசினா நிறைய கமெண்ட்லாம் வருது, நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க ப்ரோ அப்படிலாம் சொல்லி. சரி, அதனால இந்த வீடியோவில் வந்து பேச்சை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் வீடியோ. ஓகே, ஒரிஜினல் வாய்ஸ் தான் அதில் போட்டிருக்கேன், அப்படியே சவுண்டோடு தான் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, எர்சலாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஓகே, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, வேணா உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதான் எனக்கும் முக்கியம். ஓகே, இதை நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் 2வது பார்ட் வீடியோ வந்து நான் போடுறேன், ஒரு 2 நாள் கழித்து போடுறேன். ஓகேவா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து பாதிலே கட் ஆகிடும், பாதிலனா இப்போ வந்து 19 நிமிஷங்க இது வீடியோ. இப்போ நான் 9 நிமிஷம் வரைக்கும் வாய்ஸ் வந்து கொடுத்துன்னு இருக்கேன், மிச்சம் ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் பாருங்கள். எல்லா பொருளும் இங்கே இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்குங்க, ஆனால் பார்த்து வாங்குங்க. இதை தான் நான் அப்பப்போ சொல்கிறேன், பைக்கில் நீங்கள் வரப்போல இருந்தால் பார்க்கிங் இருந்தால் பார்க்கிங்கில் பண்ணிவிட்டு வந்துடுங்க பைக்கை, ஏன்னா இங்கே வந்து பைக் கூட காணாமல் போகுது சொல்லி கேள்விப்பட்டேன். நீங்கள் வந்து பார்க்கிங்கில் விட்டு வந்துடுங்க, ஓகேவா, அதான் பெஸ்ட்டு. பார்க்கிங் உள்ளே இருக்கா கேட்டிங்களா, உள்ளே இருக்குது பார்க்கிங்கு, ஆனால் உள்ளே போகிறதுக்கும் ஒரு ரேட்டு, அங்கே பார்க் பண்ணுறதுக்கும் ஒரு ரேட்டு. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு 10 ரூபா
டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போகிறப்போல இருக்கும். அங்கே பார்க்கிங் இருக்குது, அது ஒரு 10 ரூபா. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா பார்க்கிங் தான், பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நடந்து போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பைக்கில் போனால் அங்கே பார்க்கிங் பைசா சொல்லி ஜாதான் உள்ள என்ட்ரிக்கு ஒரு 10 ரூபா வாங்குவாங்க. சரி, ஓகே நண்பா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் அதை சொல்கிறேன்ல, இங்கே A to Z எல்லாம் பொருளும் கிடைக்கும். வீட்டுக்கு வேணும்னு நினச்சா வந்து வாங்குங்க. ஆனால் வாங்குற போல் இருந்தால் மட்டும் வாங்க, சும்மா சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப டயர்டாக ஆகிடுவீங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஆனால் வரும்போது குட்டீஸ்லாம் கூட்டின்னு வராதிங்க, ஏன்னா வெயில் வந்து அதிகமாக இருக்குது, என்னாலே முடியல. எப்படியே ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கடை ஃபுல்லாக தான் இருக்கும், கரெக்டாக தெரியல, கரெக்டாக 1 கிலோமீட்டர் நடுவீங்க, அவ்வளோ ஃபுல்லாக தான் கடை இருக்கும். சரி, பாருங்கள் இந்த வீடியோவை, இதை நம்ம அடுத்து போய் சந்திப்போம். பாய். பட்டம் கேட்டு காசு கேட்டு போயிட்டு கேட்டு
I'm going to go to the